பெரிய ட்ரோல்ஸுக்கும் பெரிய கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் நடுவில் தான் வந்திருக்கு அதாவது தெளிவு இல்லை இதுலேயும் அப்படின்றது தான் மறுபடியும் வந்து அந்த கூட்டம் வந்து பேரில் ஆரம்பிச்சு லெட்டர் பேட மாத்திர அளவுக்கு வந்தது கட்சி பேரை மாத்திர அளவுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட கட்சி கொடியவே மாற்றுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ப்ராப்பராக பிளான் பண்ணப்படலை அதான் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் முதலே தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்ம எதை டீல் பண்ண போகிறோன்ற சாதாரணமாக அவங்க படத்துக்கு இந்த தம் அடிச்சுட்டு பாட்டு வரும் அதுக்கப்புறம் இந்த சீனை மட்டும் கட் பண்ணுற அளவுக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படிலருக்கு ஓவராலாகவே இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு இம்பாக்டாக அப்படின்னா இல்லை இந்த ஆன்லைனில் யூடியூப் சேனல்ஸ் ஒரு இருபது சேனல் வந்து மைக்கு போய் எடுத்துகிட்டு போயிவிட்டேன்னா அவங்களுக்கு வியூஸ் வேணும் ரெண்டாவது மாதிரி டிவி சேனல்ஸுக்கு டிபேட்டுக்கு நடத்து கண்டென்ட் கிடையாது கண்டென்ட் வேணும் இவ்வளோ தான் இந்த லெவலில் தான் அவங்க அரசியல் அவர் படம் அடிக்கும் வந்தே முப்பது வருஷம் தானே ஆகுது முப்பத்தி மூணு வருஷம் தான் ஒரு ஜென்ரேஷன் அந்த முப்பது வருஷத்தில் ரெண்டு ஜென்ரேஷனை பார்க்க முடியும் அவ்வளோ தான் ரெண்டு ஜென்ரேஷனில் மட்டும்தான் அவருக்கு ஃபேன்ஸு அண்ட் அது போக அந்த ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் ஃபேன்ஸ் கிடையாது இதனால் வரைக்கும் ஓகே இல்லை ஆன்லைன்ல நான் பண்ணேன் லைக்ஸ் வாங்கினேன் வியூஸ் வாங்கினேன் அந்த சண்டை போட்டிங்க ரேட்டு இனி உள்ள வந்து இறங்கி தருத்துறா நடந்து ஒவ்வொருத்தன் காலில் வந்து ஓட்டு கேட்கும்போது தான் தெரியும் அதெல்லாம் கஷ்டம் அவங்க இருபது வயசில் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண போகிறாங்க நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டில் படுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு அந்த ஃபோனில் ட்விட்டரில் போட்டோமா ட்விட்டர் எத்தனை இம்ப்ரெஷன் வாங்கணுன்ற அந்த அளவில் செட் உள்ளவங்க அவங்க வார்டு எலெக்ஷனில் ரெண்டு எலெக்ஷனில் நின்றுருக்காங்க ரெண்டுமே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் அவங்க நிற்கல தன்னிச்சையாக இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் அவங்கெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சார் விஜய் அவ்வளவுதான் தான்

ஓன் கட்சியில் ஓங் கட்சி பெருமை பேசு ஓ உன்னைய பற்றி பேசு அடுத்த கட்சி நீ எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணலாம் இதுதான் வாழ்க்கைப்பெல்லாம் யாரையே ரெஃபரன்ஸ் வச்சு தான் வாழ்கிறாரு விஜய் இவருக்கு அண்ணாக்கு என்ன சம்மந்தம் அண்ணா எத்தனை புத்தகங்கள் எத்தனை நூல்கள் எழுதிக்கார் இவர் என்ன எழுதுருக்கார் இவர் பிடிக்க சொல்லி பாடிருக்காரு அது தவிர ஒருத்தவர் என்ன இருக்குது மேம் ஒன்றுமே கிடையாது தமிழா தமிழாக வாழ போகிறோமே அப்படின்றாரு ஏன்னா நம்ம என்ன செத்தாக போய்ட்டா எல்லாரும் இவர் வந்து வாழ வைக்கலாம் நமக்கு என்ன வாழவே தெரியாது என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கட்சி அறிவிச்சு விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் பட் ஆனால் ரஜினி வந்து அவர் வரவே வருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வரவே இல்லையேங்கிற ஒரு விமர்சனமாக இருக்குல்லாம் இல்லை இப்போது மன்சூர் அலிகான்னு தான் வந்தார் மேம் இப்போ மன்சூர் அலிகான் விஜய் முன்னாள் இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு ஃபிகரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருக்கு இருக்கிற ஃபேன் பேச பயன்படுத்த வேண்டாம் தன்னுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது நான் சிஎம் ஒரு நோக்கத்துக்காண்டு பயன்படுத்த வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டார் இவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த சிஎம் ஆகணும்னு இருக்கணும் அப்புறம் ப்ரோட்லு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு ஆளே இல்லை நீங்கள் ஆஜியத்து போய் இருக்கீங்க நான் தான் இருக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து காப்பாற்றுறேன் எல்லோரும் எனக்கு ஓட்ட போடுங்கன்னு கேட்குறதுக்கு எல்லோரும் கதை சொல்லுவார் அவ்வளோதான் அது போக ஒரு மாநாட்டில் உட்கார அளவுக்கு அவங்கள்ட்ட கூட்டமே இல்லை மேம் ஆக்சுவலாக வன் இந்தியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் தாவைக்க தலைவர் விஜய் நேற்றைய தினம் கட்சியினுடைய கொடி அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாரு இந்த நிகழ்வு பற்றி பேசுறதுக்காக விமர்சகர் சத்யன் ராமசாமி இணைஞ்சிருக்காரு பேசலாமாங்க வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் தாவைக்க தலைவர் விஜய் கட்சியினுடைய கொடி அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை மேம் போல சரி பெரிய ட்ரோல்ஸுக்கும் பெரிய கேள்விகளுக்கும் நடுவில் தான் வந்திருக்கு அதாவது தெளிவு இல்லை இதுலையும் மறுபடியும் வந்து அந்த கூட்டம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் எது பண்ணாலும் அதில் ஒரு தெளிவு இல்லை கட்சி பேரில் ஆரம்பித்து லெட்டர் பேட மாத்திர அளவுக்கு வந்தது கட்சி பேரை மாத்திர அளவுக்கு வந்தது இப்போ கிட்டத்தட்ட கட்சி கொடியவே மாற்றுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போது ஏன்னா பல கேள்விகள் இதையும் மீறி வச்சுருந்தா கஷ்டம் அப்படின்ற அளவுக்கான அழுத்தங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க பிள்ளைக்கு அதில் பா பகுஜன் சமாஜ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தம் கொடுத்துருக்காங்க அண்ட் நேதெல்லாம் ஒருத்த அந்த ஆம்ஷாங் இருந்ததுக்கப்புறம் தலைவராகினாங்க இல்லையா அவரெலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறோ நாளோ ஏதோ ஒரு ஒரு லெஜிஸ்லேஷனே கோட் பண்ணி அவர் சொல்கிறாரு இது படி இது நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது நாங்கள் அதாவது ஒரு வினோத்துன்ற அவருடைய மேனேஜரை விஜய் அவருடைய மேனேஜரை தொடர்பு கொண்டு பேசினதாகவும் அதுக்கு வந்து அவங்க என்னென்னு பரிசீலிச்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது அதற்கு மேலேயும் அது கண்டினியூ பண்ணாங்கன்னா அடுத்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான்ற அளவுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி யாரோ கமிஷனர் கமிஷனல் அழுவதில் புகார் கொடுத்துருக்காங்க உத்தவ் தாக்கரே இவனுடைய அந்த வில்லம்பு அதை கோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படி அது வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணப்படலை அதான் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் முதலே தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்ம எதை டீல் பண்ண போகிறோன்ற சாதாரணமாக அவங்க படத்துக்கு இந்த தம் அடிச்சுட்டு பாட்டு வரும் அதுக்கப்புறம் இந்த சீனை மட்டும் கட் பண்ணுற அளவுக்குன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது இனிமேல் தான் அவங்களுக்கு ரியல் சேலஞ்சஸே இருக்குன்றது தெரியாத யாரோ ஒரு கூட்டம் தான் விஜய்க்கு வந்து இன்னும் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறத நினைக்கிறத தவிர ஒன்றும் தோணலை எனக்கு பரிசா அப்புறம் அந்த கொடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த யானை வருகிறது அப்புறம் அந்த வாகை மலரே வந்து வாகை மலர் இல்லை அது ஏதோ இது இந்தியன் பாடம் ஏதோ ஒரு ஃப்ளார் அது தூங்கு மூஞ்சி மரம் அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா அந்த கலர் வந்து அது இளம்பச்சையில் இருக்கணும் பிங்க் கலரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து ஒரு தவறுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அப்புறம் நிறைய டிகோட் பண்ணி நிறைய அதில் உள்ள தவறுகளை சொன்னாங்க தவறுகள் சொல்லிகிட்டே போலாம் விஷயம் என்னென்னா அதாவது இப்போது எதுலையாவது ஒரு தெளிவு இருந்துருந்துதுன்னா விட்டுருவோம் சரி இதை வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது வைக்கக்கூடாது எ எல்லாத்துலேயுமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்துருது ஒரு இக்கி வச்சிட்றாங்க அப்படிங்கும்பொழுது தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது நேற்று வந்து இந்த கொடியேற்ற விழா அப்படின்றது எனக்கு தெரிய அதற்கு வந்து பெருசாக வரவேற்பு கிடச்சதா அப்படின்னா இல்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிக்கல சீமான் சீமான் ஏறக்குறைய அவருடைய கட்சியை அவர் எழுதி வைக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ அதனால் அவரை விட்டுருவோம் அவரை தவிர வேறு யாருமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவிக்கலை பெரிய பெரிய நடிகர்களோ யாரோ வாழ்த்து தெரிவித்தாங்கன்னா அந்த ஜிவி பிரகாஷ் குமார் அந்த சனம் ஷெட்டி கீர்த்தி சுரேஷ் ஆதித்ய ரவீந்திரநாத் அந்த பிக் பாஸ் பாலாஜி முருகதாசா அவர் ஆக்டர் ஸ்ரீமன் இவங்கெல்லாம் தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் அனிரோத் மாதிரியான பெரிய பெரிய நடிகர்கள் இசையமைப்பாளரும் இல்லை நடிகர்கள்லாம் இல்லை அவங்கெல்லாம் அவர் கூட படம் பண்ணவங்க லாஸ்ட் படம் இன்னும் சொல்லப்போனால் அவர் கூட ஒரு நாலு படம் பண்ணவங்களை கூட இன்னும் வாழ்த்து சொல்லி முடிக்கல அதுக்கு முன்னாள் சத்யராஜ் அவர் கூட படம் பண்ணாத ஒருத்தர் தான் ஆனால் அவரும் சிபி சத்யராஜ் சிபி சத்யராஜ் அவர் ஃபேன் மேம் சத்யராஜ் அவருடைய இடத்த சொல்லுவார் என்னன்னா விஜய் மேலே எனக்கு அப்பப்போ கோபமாக இருக்கும் ஏன்னா ஏன் படத்தோடய விஜய் படத்தை தான் வீட்டில் நிறைய மாற்றி வச்சுருப்பாரு அதனால சிபி சத்யராஜ்லாம் கட்சியில் சேரப் போகிறவர் அதனால நம்ம அவரெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது நான் சொல்றது நடிகர்கள்ன்ற கேட்டகரியில் பெரிய லெவலில் இருக்கிறாங்க மேம் இப்போது விஜய் அவர்கிட்ட எழுபது படம் பண்ண போறாரா ஒரு அவருடைய படம் பண்ணி ஒரு லெவலில் இருக்கிற டேரக்டர்ஸ் கூட யாரும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கல அஜின் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கே சரயகுமார் வாழ்த்து தெரிவிச்சாரா ஒரு பேரரசு வாழ்த்து தெரிவிச்சாரா இல்லை அவருக்கு வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு விக்ரமன் வாழ்த்து தெரிவிச்சார் அவருக்குன்னு அதாவது அவர் இப்போதைக்கு சுற்றி இருக்கிற இன்னும் பேர் வெளியே பெரிய அளவில் தெரியாத ஒரு சில பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது நம்ம தப்பாக சொல்லலாம் என்ன இது எதுக்கு சொல்ல வரோன்னா ஒரு கட்சி இப்போ ஒரு கமல்ஹாசன் வாழ்த்துரிவிச்சார் அவரும் அரசியல் கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு சீமான் மாதிரி அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் அவருக்கு இவருக்கு ரெண்டு வருஷம் வாக்கு கம்மினாலும் அவரும் வாக்கு வாங்கியிருக்கிறாரு ஒரு எலக்ஷனில் தோற்று போயிருக்கார் அடுத்த ஆராய்ச்சி எம்பி ஆக அவர் வாழ்த்து தெரிஞ்சு அது கன்சிடபுளான ஒரு சைசபிளான ஒரு வாழ்த்து நம்ம சொல்லலாம் ஸோ அவர் ஏற போனவரை நீங்கள் போட்டு உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் போட்டு பிடுங்கு பிடுங்கு பிடுங்கினீங்க என்னன்னா அவர் பாட்டு காரே போயிருப்பாரு சார் விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு அவர் ஆயனந்தம் வந்திருக்காரு பார்த்தீங்களா பார்க்கல கொடி பார்த்தீங்களா பார்க்கல அப்போ ஏதாவது சொல்லிட்டு போங்க சார் அப்போ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கணும்னு பேருக்கு சொல்லிட்டு போனாரு சும்மா போகிறவங்களை பிடிச்சி பிடிச்சி கேட்டால் எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க இப்போது அவங்களா தெரிவிக்கிறது அப்படின்றது தான் தன்னிச்சையாக வர்றது ஒரு ரைட்டு ஒரு நல்ல இவர் இதுக்கு ஆப்டானவர் இவர் இதுக்கு குவாலிஃபைட் பர்சன் என்ன சொன்னால் சொல்ல தோணும் அப்படி அவருக்கு அந்த குவா குவா குவாலிட்டியும் இல்லை அஜின் லைக் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்ற ஒரு குவாலிட்டியே அவருக்கு இல்லைன்றது தான் உண்மை ஸோ அதனால் வாழ்த்து தெரிவிக்கலை அண்ட் அது போக ஓவராலாகவே இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு இம்பாக்டாக அப்படின்னா இல்லை இந்த ஆன்லைனில் யூடியூப் சேனல்ஸ் ஒரு இருபது சேனல் வந்து மைக்கு போ எடுத்துகிட்டு போய்ட்டுன்னா அவங்களுக்கு வியூஸ் வேணும் ரெண்டாவது அதே மாதிரி டிவி சேனல்ஸுக்கு டிபேட்டுக்கு நேற்று கண்டென்ட் கிடையாது கண்டென்ட் வேணும் இவ்வளோ தான் இந்த லெவலில் தான் விஜயனுடைய அரசியல் அவர் அவருக்கு கட்சிக்குடிய அறிமுகம் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்கிறது ஒரு டிபேட் சேட்டலைட் சேனலில் டிபேட் வரைக்கும் மாறுதுன்ற போது அதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியாது நேற்று கண்டென்ட் இல்லை இல்லைல்ல மேம் அவங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்ற போது எதனால எடுத்து பேசுவாங்க மேம் அது போக நீங்கள் அவங்களுடைய டிஆர்பியை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கும் அவங்க ஆன்லைனில் அவங்க சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையா அதில் தான் அவங்களுக்கு வியூஸ் இருக்கும் அதுதான் உண்மை நெட்டிசன்ஸ் வந்து விஜய்க்கு நிறைய சப்போர்ட் இருக்காங்க அது ஏன்னா அந்த வயசு அப்படி சரி அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸினுடைய வயசு ஏறக்குறைய இந்த படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும் தெரியுங்களா அந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ் எல்லாருமே ஒரு வாரத்துக்கு ஒரு இன்டர்வியூ விட்டு சென்னையில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ரூமில் தங்கிட்டு போனீங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து வேலை இல்லாமல் உட்காந்து அதை ஸ்க்ரோல் பண்ணி அவர் வர்ற வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணுவாங்க வியூஸு அந்த வியூஸை வச்சு சம்பாதிக்கலாம் டிஆர்பிலாம் ஒன்று வந்திருக்காது மேம் மோரோவர் நேற்று யாருமே கண்டன் கொடுக்கல உண்மையான அரசியல்வாதிகள் அவங்க கண்டன் கொடுக்கல வேறு எதுவும் பெருசாக ஒன்று நடக்கலை அதனால் இது நம்ம டீல் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அதுதானே ஒழிய நீங்கள் எதிர்பார்க்குற இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற கிரேஸ் வந்து அவருடைய நேற்று அந்த நேற்று அந்த கட்சி அறிமைகளாக இருந்தானா இல்லை யாருமே அதை வந்து அதை பற்றி பேசுகிற அதை டெலிகேஷன் லைவ் லைவ் டெலிகேஷன் இல்லைல்ல மேம் நேற்று சுத்தமாக இல்லை ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் மேம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதாவது முடிஞ்சு போன விஷயம் தான் வேறு வழியில் கோட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது ஒரு பெரிய மாநாடு கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணின்றது இப்போ உருவாகியிருக்கு அப்போ கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி இந்த பேர் இல்லாமல் பொழுது அவங்க வந்து சேலத்தில் எங்கேயும் மாநாடு நடத்திக்கிட்டு அந்த மாநாடை கட் பண்ணி ரஜினிகாந்த் ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுத்தா வந்துருக்கணும் இது மாதிரி நிறைய இதில் இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தோணுது சொல்கிறேன் இந்த மாதிரி பத்து இருக்கும் பிரேக்கிங்கை கட் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணணும் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸு அதுதான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸினஸை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த மாஸ் ஆராக இருக்கணும் அதெல்லாம் விஜய்கிட்ட கிடையாது மேம் ஃபேன் பேஸ்ன்னு சொல்லும் போது அவ்வளோ ஃபேன் பேஸ் இல்லை ஜென்ரேஷன் வைஸான ஃபேன் பேஸ் இல்லை அப்படின்னிங்க ஆனால் நீங்களே தான் முன்னாடி முன்னாடி கேள்விக்கு சொல்லியிருந்தீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது சார் நடிகர் சத்யராஜே வந்து சொல்லியிருக்காரு என்னோட படங்களை தவிர்த்து நிறைய விஜய் படங்கள் தான் அதிகமாக எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஏஜ்லேயுமான ஃபேன் பேஸுங்கிறது இருக்க தானே என்ன ஏஜ் மேம் அந்த சத்யராஜ் சிபி சத்யராஜ் இருக்கார் இல்லையா அந்த ஒரு ஜென்ரேஷன் மட்டும்தான் அவருக்கு ஃபேன்ஸு வேறு யாருமில்லை எல்லா ஜென்ரேஷன்ஸ்லாம் இல்லை ஜென்ரேஷன்ஸ் என்ன விஜயன்னு ரெண்டு ஜென்ரேஷன் தானே வந்திருக்காரு அவர் படம் அடிக்கிறதே முப்பது வருஷம் தானே ஆகுது முப்பத்தி மூணு வருஷம் தானே ஒரு ஜென்ரேஷன் அந்த முப்பது வருஷத்தில் ரெண்டு ஜென்ரேஷனை பார்க்க முடியும் அவ்வளோதான் ரெண்டு ஜென்ரேஷனில் மட்டும்தான் அவருக்கு ஃபேன்ஸு அண்ட் அது போக அந்த ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் ஃபேன்ஸ் கிடையாது அவருக்கு இன்னும் நம்ம அதாவது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் கேட்டகரி அவங்கெல்லாம் தான் வந்து இப்போ அவர் கூட இருக்கிறாங்க அவ்வளோதான் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் கேட்டகரி இருந்தும் ஒன்றும் பிரயோஜன கிடையாது அவங்களால ஒன்றும் பெரிசா பண்ண முடியாது ஏன்னால் பணம் இருக்கணும் அரசியல்லாம் வந்து சும்மா நானும் கூட இருக்குன்னு இருந்துக்கலாம் அவங்களால என்ன மேம் பண்ண முடியும் மிஞ்சி போனால் லைக் பண்ண முடியும் நாளைக்கு வந்து ஒரு ஒரு பூத்து வேலையை பண்ணணுன்னா பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு இனிமேல் தான் தெரிய போகுது மேம் இது நாள் வரைக்கும் ஓகே எல்லாம் ஆன்லைனில் நான் பண்ணேன் லைக்ஸ் வாங்கினேன் வியூஸ் வாங்கினேன் அந்த சண்டை போட்டிங்க ரைட்டு இனி உள்ளே வந்து இறங்கி தரு நடந்து ஒவ்வொருத்தன் காலில் வந்து ஓட்டு கேட்கும்போது தான் தெரியும் அதெல்லாம் கஷ்டம் அவங்க இருபது வயசில் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண போகிறாங்க நீங்கள் அவங்கள பொறுத்தவரைக்கும் வீட்டில் படுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு அந்த ஃபோனில் ட்விட்டரில் போட்டோமா ட்விட்டர் எத்தனை இம்ப்ரெஷன் வாங்கணுன்ற அளவில் மைண்ட் செட் உள்ளவங்க அவங்க அவங்ககிட்ட வந்து நம்ம நிஜ அரசியலை பற்றிலாம் கே எதிர்பார்க்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஜென்ரேஷன்ஸ் கடந்த அப்படிலாம் கிடையாது விஜய் அவர் வந்து முப்பது வருஷம் ஆகுது அதில் சரியாக சொன்ன போனால் கடைசி பத்து வருஷம் அவர் கொஞ்சம் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காரு அவ்வளோதான்

யாருமே வந்து விஜய் கேண்டிடேட்டாக தான் நிற்க முடியும் விஜய் மக்கள் இயக்கங்கிறத வந்து ஒரு கட்சியாக அவங்க பதிவு இல்லையா நிறைய பேர் இருப்பாங்க அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கமலாசன் மனுஷன் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா கலசன் பிடிக்கும் நான் இண்டிபென்டன்ட் கேண்டிடேட் நான் நிற்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு உடனே இந்த மாதிரி விஜய் பிடிச்சவங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சா எனக்கு ஃபோட்டோ எடுத்து வந்துட்டாரு அவ்வளோதான் உண்மை நீங்க யாருமே வந்து அவங்க மக்கள் இயக்கத்தை ரெப்ரஸன் பண்ணி நிற்கல அவங்க ஒரே மாதிரி ஒவ்வொரு சிம்பிளை வாங்கலை இப்போ எல்லாரும் வேற வேற வார்டில் பானை சிம்பலை சிம்பிளை வாங்கி பான சிம்பிள் பூரா விஜய் ஃபேன்ஸ்னு ஓட்டு வாங்கலை அவன் இண்டிபெண்ட் கேண்டிடேட் அங்கங்கே அந்தந்த சிம்பிளை வாங்கி ஜெயிச்சவன் அவன் எல்லாவனுக்கும் காமன் பாயிண்ட்டாக விஜய் இருக்கிறதுனால எல்லோரும் வாங்கணும்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டார் அவ்வளவா அதை வச்சுட்டு நம்ம விஜய் பேரெலாம் அதை எழுத முடியாது அதெல்லாம் நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா அது ஒரு அவமானம் விஜய்க்கு தான் அவமானம் அதெல்லாம் கேவலம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அவர் பேரை சொல்லலாம் எவனும் ஜெயிக்கல அவருக்கு அவன் ஜெயிச்சவனுக்கு அப்புறம் விஜய் பிடிக்கும் அப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஊருக்குள்ளே நீங்கள் கரெக்டாக போயிருந்தோம்னா நான் பேசிருவோம் நான் ஊரில் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் போட்டோ எடுத்துட்டு எத்தனை பேர் ஓட்டு கேட்குறாங்க தெரியுமா அப்போ அப்துல் கலாம் அவங்களை ஜெயிக்க வச்சாருன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாது காமராஜர் போட்டால் வச்சு இன்னும் கேட்பாங்க ஓட்டு ஏன்னா நீங்கள் அந்த ஜாதி இருக்கும் பல காரணங்கள் இருக்கும் அதுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் விஜய் சொல்லி ஜெயித்தான் அப்படின்னு யாராவது ஒருத்தரை காட்டுங்க ரைட்டை ஏற்றுக்கலாம் அதெல்லாம் ஒருத்தர் இவ்வளோ நாள் இருக்கார் மேம் சீமானிக்கே ஒன்றும் கிடையாது மேம் ஒருத்தன் ஜெயிக்கல ஒரு புதுக்கோட்டையில் ஏதோ ஒரு ஊரில் ஒரே ஒருத்தன் மட்டும் ஜெயித்தான் ஒரு கவுன்சிலர் கிடையாது அவனுக்கு சீமா சீமா அன்னைக்கு அப்புறம் என்ன அப்போ இவர் மட்டும் அதனால இதெல்லாம் அவர் பிறகு எழுதாதீங்க நேற்று வெளியிட்டு அந்த பிளாக் ஆந்தம்ல மூன்று எழுத்து மந்திரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க இதை பத்தி நீங்க அவரே சொல்லிக்கிறாரு அவரே தற்பொருமை பேசுகிறாரு இதெல்லாம் ஒரு சுயதம்பட்டம் பேராசை இன்னும் சொல்லப் போனால் அதாவது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த இவர் பேர் எப்படி முழங்குனீங்களோ அடுத்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜயன்ற பேரை முழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ வேலை இதுலாம் இல்லை நம்ம நமக்குன்னு வேலை இருக்குது நமக்குன்னு குடும்பம் கூட்டியிருக்கு விஜய் அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு விஜய்க்கு அந்த ஸ்டேட்டஸும் இல்லை ரெண்டாவது நம்மளும் வேலை இல்லாமல் இல்லை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி அது எம்ஜிஆர் அவருடைய கட்சின்னு இருக்குது அண்ணா அவர்கள் உருவாக்கின கட்சின்னு இருக்குது அண்ணா அவர்களை ஒற்றி வந்த கட்சி தான் எம்ஜிஆரோட கட்சி அவங்களுடைய பெர்மிஷன் கேட்காம இது எப்படி யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல எப்படி யூஸ் பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியல ஓன் கட்சியில் ஓங் கட்சி பெருமை பேசு ஓ உன்னையை பற்றி பேசு அடுத்த கட்சி நீ எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணலாம் இதுதான் வாழ்க்கைப்பெல்லாம் யாரையா ரெஃபரன்ஸை வச்சு தான் வாழ்கிறார் விஜய் நாங்கள் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம் மேம் நாங்கள் எதுக்கு போ உட்காந்து நான் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசணும் நீங்கள் பிறந்ததுலேருந்தே ரஜினி வச்சு தான் உங்கள் பூரா ஓட வச்சிங்க ரைட்டாக ரஜினி ரெஃபரன்ஸ் இல்லாத படம் விஜய்க்கு ஓடாத உடம்பா ஆக்சுவலாக அப்படிங்கும்பொழுது இப்படி எல்லா இடத்துல எந்த தளத்துக்கு போனாலும் அடுத்த ரெஃபரன்ஸ் தான் வேணும் அடுத்த ஒன்றா எப்படி எப்படி கதை ஓட்ட முடியும் சொல்லுங்கள் அதை வேறு நேற்று பெருமையாக பேசிக்கிட்டேன் ஒரு இடத்துல அண்ணா வச்சுட்டார் ஒரு இடத்துல எம்ஜிஆர் வச்சுட்டார் அடுத்து எங்கள் அண்ணன் தான் மூன்ற மந்திரம் வரப்போகிறாருன்னு சொந்தமாக சுயமாக தான் யோசிக்கலான்னு நானும் நானும் கற்றுக்கத்துன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தனுக்கு கேட்க மாட்டேன்டா மேம் சுயமாக யோசிக்க ஒரு நிமிஷம் கூட சுயமாக யோசிக்கணும்னே யோசிக்காதவர் விஜய் அவ்வளவுதான் நேற்று அதே மாதிரி எப்படி படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காமிச்சு படத்தை ஓட்டி இவ்வளோ நாள் காலத்தை ஓட்டி கொண்டு வாரோ அதே மாதிரி இப்போ அங்கே போயிட்டார் அங்கே போய் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்தப்படுற அவ்வளவுதான் இதுதான் விஜய் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அது இல்லாமல் எம்ஜிஆர் அளவுக்கும் ஒரு விஜய் ஒரு அண்ணா அளவுக்கும் கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் விஜய்கிட்ட ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு முட்டாளர்களும் கிடையாது நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஆமாம் அண்ணா மாதிரி இங்கே இந்த எங்கள் அண்ணாவும் வருவார் அப்படின்லாம் நம்ம பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இப்போது கருப்பு எம்பிஜாருன்னு கேப்டனை கூப்பிட்டாங்கன்னா நம்ம கிளைம் பண்ணணும்னு நினச்சோம் மக்கள் நினச்சாங்க கூப்பிட்டாங்க வச்சாங்க ரைட்டு ஏன்னா அள்ளி கொடுத்தாரு வரவனுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டாருன்னு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படிங்கிறதுனால அவருக்கு அது பட்டம் நல்லா இருக்குது கருப்பாக இருக்கார் கருப்பு எம்ஜார்னு கூப்பிட்றாங்க இவருக்கு என்ன இருக்குன்னு இவருக்கு அண்ணாக்கும் என்ன சம்மந்தம் அண்ணா எத்தனை புத்தகங்கள் எத்தனை நூல்கள் எழுதிருக்கார் இவர் என்ன எழுதியிருக்கார் இவர் குடிக்க சொல்லி பாடி அதை தவிர விட்டு வேறு என்ன இருக்கு மேம் ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து ஒப்பீடே தவறான ஒப்பிடு அவர் சுய தம்பத்து தம்பட்டத்துக்கு ஒரு அகம்பாவதில் அதெல்லாம் இவரும் இவங்க நானும் ஒன்று தான் நான் எடுத்து சொன்னார் பாருங்கள் கை க கரைப்படியாத கையை பிடிச்சிட்டு தமிழாக தமிழாக வாழ போகிறோமே அப்படின்றாரு ஏன்னா நம்ம என்ன செத்தா போய்ட்டா எல்லோரும் இவர் வந்து வாழ வைக்கலாம் நமக்கு என்ன வாழவே தெரியாது இது திமுரு இதெல்லாம் திமுரு போச்சு நேற்றைய தினம் நீங்களும் உங்களுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவு செஞ்சிருந்தீங்க அவருடைய அம்மா அப்பாவுக்கு வந்து அவர் மரியாதை கொடுக்கல ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து அவங்க உட்காரும் போதும் அவர் போய் கை கொடுத்து பேசுகிறாரு எல்லாமே தான் செய்யுது அப்புறம் எப்படி நீங்க கை கொடுத்து பேசுறவர் அப்பா அம்மா மேல கேஸ் போட்டவர் தானே விஜய் அவங்க குடும்பம் அதாவது அவர் வீட்டுக்குள்ளேயே தங்க விடாம தனியாக தானே இருக்காங்க தனி கொடுத்தாலும் தானே இருக்காரு விஜய் அப்பா அம்மா கூட வாழ முடியாதவர் விஜய் அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டவர் நீங்கள் அவர் கை கொடுத்துட்டாரு கட்டி பிடிச்சாருன்னா சரி அவர் முன்னாலும் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்க நான் எதுக்கு போகணும் உண்மை எதுன்றது பேசி அதை வெளியே ஓப்பனாக பேச முடியிற இடத்துல நான் இருக்கேன் எனக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது பற்றி பேசுகிறதில் அப்போ நீங்கள் இல்லை அதெல்லாம் பேசாதீங்க அவர் என்னை கட்டி பிடிச்சிட்டாரு அன்றைக்கி வந்து கை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கேஸ் போட்டார் பெத்த அப்பா அம்மா மேலே ஒரு நல்லா வளர்த்துருந்தாங்க இல்லை நல்ல குணம் உள்ள ஒரு மகன் வந்து கேஸ் பண்ண மாட்டான் அதான் உண்மை உங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயும் அதான் நடக்கும் அப்போ அது நடந்திருக்குன்னா அது நம்ம தப்பாக தான் பார்க்கணும் அது வந்து அவங்களுடைய பர்சனல் அப்படிலாம் பர்சனலாம் கிடையாது கேஸ் போட்டு கே நியூஸில் வருது அப்புறம் என்ன பர்சனலு அதெல்லாம் பர்சனல் வேறு மேம் நீங்கள் இப்போது பர்சனல்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்தது நான் வந்து தேடி பிடிச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அது பர்சனல் கோர்ட்டில் கேஸ் இருக்கு அது நியூஸில் வருது அப்படின்னா அது எப்படி பிரச்சனல் அதெல்லாம் ஒன்றும் பிரசனல்லாம் கிடையாது நீங்கள் அவரை கவர் பண்ணி அவர் ஒன்றுமே நடக்க போவதில்லை சிம்பிள் இதுதான் அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டு அப்பா அம்மாவுடைய சஷ்டிப்தபூர்த்தி அதாவது எண்பதாவது வயசுக்கு அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க மறு கல்யாணம் பண்ணுறாங்க அதில் முதல் முதலாக நிற்க வேண்டியது மகன்தான் ஒரே மகன் தான் அவருக்கு மகள் கிடையாது இறந்து போயிட்டாங்க ஒரு மகன்தான் அப்போ அந்த மகன் தான் நடத்தணும் அதுக்கு அவர் வர முடியாதவர் உலகத்தில் அவர் என்ன சாதித்தாலும் அவருக்கு வந்து அப்பா அம்மாவை பார்க்காதவருன்றது தான் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பாவம் அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அப்படி பண்ண ஒருத்தரை வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தலைவராக்கி ஆக்க போறீங்கன்னா நீங்கள் ஆக்கிவங்க அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது இன்னொரு விமர்சனமும் இருக்கு இன்னொரு ஒரு பக்கம் கட்சி கொடியில் வெளியிட்டிருந்த பாட்டில் விமர்சனம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அறிவிப்புல இருந்து விமர்சனங்கள் இருந்தாலுமே என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கட்சி அறிவிச்சு விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு பட் ஆனால் ரஜினி வந்து அவர் வரவே வருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வரவே இல்லையேங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல இல்ல இப்போ மன்சூர் அலிகானு தான் வந்தார் மேம் இப்போ மன்சூர் அலிகான் விஜய் முன்னா இப்போ வராதவரு கூட வரவரு நீங்க ஒப்பிடுறீங்களே வந்தவங்க கூட ஒப்பிடுங்க மன்சூர் அலிகான் கூட ஒப்பிடுங்க இப்போ இப்படி தயாரா ஏன் இப்படி மாட்டீங்க அவரும் இதே மாதிரி கொடி அறிவிச்சாரு கட்சி பெயர் அறிவித்தார் களத்தில் போராடினார் மேம் அவர் அப்போ அவர் விஜய் ஒன்று தானே கிட்டத்தட்ட யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் மேம் நான் என்ன சொல்கிறேன்னா இது நீங்கள் இப்படி பாருங்களேன் இப்போது நீங்கள் உங்கள் நீங்கள் கேட்டால் விஜய்க்கு தான் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குன்னு பிடிங்க நீங்கள் நான் உங்கள சொல்ல அதாவது விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்க தான் நம்பர் ஒன்று இருக்குன்றாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு ஃபிகரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு இருக்கிற ஃபேன்பேஸு பயன்படுத்த வேண்டாம் தன்னுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது தான் சீஎம் ஒரு நோக்கத்துக்காண்டு பயன்படுத்த வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டார் இவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த சீஎம் ஆகுன்னு இருக்கணும் அப்புறம் ப்ரோட்டில் நினைக்கிறாரு அப்படி நீங்கள் நினைக்கலாம் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல மேம் கட்சி ஆரம்பிக்கிறதா அன்றைக்கி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் நீங்களும் ஆரம்பிக்கலாம் நானும் ஆரம்பிக்கலாம் அதெலாம் ஒரு பெருமை கிடையாது மேம் அதில் என்ன பெருமை இருக்குது கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் மேம் அதனால் வந்து அதை குளோரிஃபை பண்ணுறதுலாம் வந்து அது இவர் ஆரம்பிக்கல அவர் ஆரம்பிச்சார்னா இவர் ஆரம்பிக்கலை இவர் ஏன் ஆரம்பிக்கல அதை யோசிங்க இவர் நினச்சிருந்தா ஆரம்பிச்சிருந்தார ஒன்றும் இல்ல கமலாசாலைக்கு வந்துருக்க மாட்டாரா ரஜினிகாந்து ஆரம்பிக்கலாம் இட்டு ஒருவேளை ஆரம்பிச்சுருந்தாருன்னு வைங்க கமலஹாசன் என் மனு அளவுக்கு வர முடியாதா ஆரம்பிக்க வேண்டாம் நினச்சிட்டேன்னா வேண்டாத வரையும் ஆரம்பிச்சு ஏன் கம்பேர் பண்ணுறீங்க ஆரம்பித்த பல பேரோட கம்பேர் பண்ணுங்க சீமான ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ராமராஜா இருந்தார் அண்ணாதிமுகவில் க இவர் இல்லையா பிறகு கார்த்தி இல்லையா சரத்குமார் இல்லையா கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் பாஜக கூட என்ன இல்லையா விஜயகாந்த் ஆரம்பி நூறு பேர் கட்சியாக இருந்திருக்காங்க அவர் கூட பேசுங்க மேம் அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து அஜெண்டா செட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் கிளியராக இருக்குது கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ரெண்டே கிடையாது இன்றைக்கி போன ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு கட்சி இருந்து தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு தெரியாது பார்த்தா ஆம்சாங்க கொண்டாதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒன்று வெளியில் வந்துருச்சு கரெக்டாக யாருக்குமே ஆனால் இருக்குது இந்தியா புறாக இருக்குது அந்த கட்சியெல்லாம் தெரியாது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய பேஸ் இருக்கான்னு தெரியாது அப்போ அப்படி ஒரு கட்சி இருக்குல்ல லெட்டர் பேட் கட்சி ஆயிரம் கட்சி இருக்குன்னு தமிழ்நாட்டில் அதில் ஒரு கட்சி தான் அந்த கட்சி அவ்வளோ தான் இந்த தாவேக்கானனுடைய மாநாடு நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலாக கேள்விப்படுறோம் மாநாட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வரைக்கும் கொடி அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஆனால் கொடியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியிருந்தாலும் விஜயன் நேற்று சொல்லியிருந்தாரு அது அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் என்ன அதை மீறி அவர் என்ன பெருசாக அர்த்தம் சொல்ல போகிறான்னு ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு கதை சொல்லுவார் மேம் கதை சொல்லி நான் தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறேன் அது அதில் முடியும் எண்டு கேம் அதுதான் உங்களுக்கு ஆளே இல்லை நீங்கள் நாதியத்து போய் இருக்கீங்க நான் தான் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து காப்பாற்றுறேன் எல்லாரும் எனக்கு ஓட்ட போடுங்கன்னு கேட்குறதுக்கு அவர் கதை சொல்லுவார் அவ்வளோதான் அது போக ஒரு மாநாட்டில் உட்கார அளவுக்கு அவங்கள்ட்ட கூட்டமே இல்லை மேம் ஆக்சுவலாக நீங்கள் அது இப்போ நடந்தால் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா அதை எப்படி கூட்டுறாங்க அது காசு கொடுத்து எப்படி கூட்ட வைக்கணும் ஏன்னா மற்றவனை பூராக இங்கே கேட்குறாங்கல்ல நீங்கள் இரநூறுவா கொடுக்குறீங்க நீங்கள் இது கொடுக்குறீங்க அது கொடுக்குறீங்க நாங்கள் அண்ணன் பின்னாடி நாங்களாக வருவோம் வைப்போம் காசு கொடுக்காமல் ஏன் வரான்றது பார்ப்போம் ஒன்றும் இல்லை ஒரு நேற்று ஃபங்க்ஷன்லேயே எத்தனையை பிரித்து வச்சு அக்கக்கா அக்கா பிரிச்சு இந்த பாருங்கள் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு யாரையோ பார்த்து முறைக்கிறார் விஜய் அதை எடுத்து போகிறானுங்க அப்புறம் பார்த்தா நேற்றுனா இந்த கொடி ஏற்றுறேன்னு கேரளாவில் வேணால் ஏற்ற போயிருக்கேன்னா வேஷ்டி இப்பெல்லாம் தீயாக இருக்குது அதை கழட்டி போட்டு கொடி இருக்கான் இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னு நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நிறை குறைன்றதெல்லாம் அக்கக்கா எடுத்து வச்சுருவாங்க அப்புறம் நடக்கும்போது தெரியும் அண்ட் அது போக மாநாட்டு மேடையில் அமர வைக்கிறதுக்கு சீமான் போவாரா எனக்கு தெரிய இல்லை பிரேமலதா விஜயகாந்தியில் அவங்க பசங்க அந்த ஒரு பிரபாரனை கூப்பிட்டு போவீங்களா அதுக்கு மேலே யார் போவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள் எனக்கு தோணவே இல்லை யாரை கூப்பிட்டு போவாங்கன்னு தமிழறிவுமணியின கூப்பிட்டு போவாரா யார் கூப்பிட்டு போய் யார் அலங்கரிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அவர் சர்க்காரில் அவர் கூட ஒருத்தர் நடிச்சார் அவரை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அதே மேடம் மாதிரி இருக்கும் இப்படிலாம் தான் எதிர்பார்க்குறோம் வழியே பெரிய அளவில் மேடை அலங்கரிக்கிற அளவுக்குலாம் அதில் பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல கீர்த்தி சுரேஷ் திருச்சாலாம் வந்தால் உண்டு அவ்வளோதான் எனக்கு தெரிய யாரும் இல்லை மேம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட கருத்துல பரிசுக்கு நன்றி நன்றி மேம்